ஜெயம் ரவி ஆக்டிங் தான் ப்ரோ. ஜெயம் ரவி வேற லெவல். ஜெயம் ரவி மாஸ் படமும் மாஸ் சும்மா சூடு சூப்பர் படம் தான். எதுக்கு வராங்கன்னு தெரியல, ஆனால் படம் வேற லெவல். செகண்ட் வேற லெவல் தனி ஒரு டூன்னு கூட சொல்லலாம். நிஜமா நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்க, செம்மையாக இருந்து, பக்காவாக இருந்து, எல்லாமே பக்காவாக இருந்து, பாட்டு நான் அதிகமாக வச்சிருக்கோம், படம் சூப்பராக இருக்கணும், டிஃப்ரெண்டாக எடுத்துக்காங்க, நல்லா இருக்கு படம். ஜெயம் ரவி செம்மையாக நடிச்சிருக்காங்க, சாங்ஸ் அந்த மியூசிக் நல்லா இருக்கு, த்ரில்லராக இருக்குது, சமத்தில் ப்ளஸ் மைனஸ் எதுவும் இல்லை, நல்லா எடுத்திருக்காங்க, ப்ளஸ் நல்லாயிருக்கு, கொஞ்சம் கருத்து சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில், ஜெயராம் ரவி நல்லா நடிச்சிருக்காரு, சாம்ஸ் மியூசிக் சூப்பராக இருக்குது, பிஜிஎம் சூப்பராக இருக்குது, மைனஸ் வந்து சேம் ஓல்ட் ஸ்டோரி. அண்ணனுக்கு பெரிய பாராட்டு, அவர் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு, வர்த்தான படம் எல்லாம் போய் தியேட்டரில் பாருங்கள். மைனஸ்ன்றது எதுவும் கிடையாது, ஆனால் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சேஃப்டி பற்றி ஃபுல்லாக படத்தில் எடுத்துருக்காங்க, அதை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறது, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கதை, எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள். அதான் நான் கேட்டேன், டைம் போனது தெரில, நல்லா ப்ளஸ் நான் கட் மூவி செம்மையாக போச்சு, செகண்டு செகண்டு அடுத்து நான் வரும்னு சொல்லிட்டு திரில் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. மைனஸ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ, படம் வந்துட்டு செம மாசு சரியா, இப்போ நடக்கிற கதையை கரெக்டாக எடுத்திருக்காங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி தான் நிறைய நடந்துட்டுருக்கு, கதையை கரெக்டாக எடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு மொத்த பேர் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், ஒரு ரெக்வஸ்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை இது வரைக்கும் நான் பார்த்து கிடையாது. ஜெயரவி மாஸ், எங்கள் அண்ணனுக்காக வந்து பார்க்க வந்தேன், செம மாசு கம்ஸ்டர் செம செம தான், எல்லாம் செம்மையாக இருக்குது. தனி வரதுக்கு முன்னாடி நடத்தப்பட்டோம், இதோட செம மாசாக இருக்குது இந்த பாட்டு, செம்மையாக இருக்குது, யாரும் எல்லா ஃபேமிலியோடு வந்து பார்த்தோன்னா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் படம். ஜெயம் ரவி வந்து பட்டாய கிளப்பியிருக்காரு, படம் நல்லா இருந்துச்சுங்க, நான் பிஜிஎம் செம்மையாக இருக்கணும், பிஜிஎம்மும் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம், வந்து மொக்கந்தான் நினச்சிட்டு போனேன், சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரான படம். நான் வந்து இனிமேல் ஜெயம் ரவி ஃபேனாக கூட ஆகலாம்னு நினச்சேன்.